55 ஆட்களாக வேலை நிறுத்தம் நடந்தது. வேலை நிறுத்தத்திற்கு காரணம் சங்கம் அமைத்ததற்காக இரண்டு நிர்வாகிகளை நிர்வாகம் வேலை நீக்கம் செய்தது. எந்த மெமோவோ குற்றச்சாட்டோ இல்லாமல் வேலை நீக்கம் செய்தது. அதை எதிர்த்து அவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று கோரி இந்த வேலை நிறுத்தம் நடந்தது. தொழிலாளருடைய துறை கொடுத்த ஆலோசனையை கூட ஏற்காமல் நிர்வாகம் அடப்பிடித்ததால் வேலை நிறுத்தம் தொடர்ந்தது. கடைசியிலே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த வேலை நிறுத்தத்திலே பல கட்ட பேச்சுவார்த்தைகளை அவரும் இருந்து நடத்தி இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இரண்டு தொழிலாளர்கள், வேலை நிறுத்தம் செய்யப்பட்ட இரண்டு தொழிலாளர்களும் மீண்டும் பணிக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் இடைநீக்கத்தில் வைக்கப்பட்டு அவர்களுடைய விசாரணை நடத்தப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய முடிவை மேற்கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு டிஸ்மிசல் போன்ற பனிஷ்மெண்ட் தரப்பட மாட்டேங்குது. அந்த ஊழியர்களுக்கு முழுச்சம்பளமும் வழங்கப்படும் என்று நிர்வாகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வேலை நிறுத்தத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். இதுவரை நிர்வாகம் எங்களுக்கு 8 நாட்கள் சம்பளம் கொடுக்கும் என்று அறிவிப்பு செய்திருந்தது, அதை கைவிட்டு விட்டார்கள். வேலை நிறுத்தத்திற்காக யார் மீதும் நடவடிக்கை இல்லை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நிர்வாகம் போட்டிருக்கிற இது போட்டிருக்கிற வழக்குகளை திரும்ப கொடுவோம் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முடிவுகளெல்லாம் சேர்ந்து இந்த வேலை நிறுத்தத்தை திரும்பப் பெறுவது 16ஆம் தேதி வேலைக்கு திரும்பச் செல்வது என்று தொழிலாளர்கள் தங்களுடைய பேரணி கூட்டத்தை ஏகமனதாக முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அதே மாதிரி தொழிலாளர்களை, இதர தொழிற்சங்கங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். பொதுமக்களுடைய பேராதரவும் இந்த நியாயமான போராட்டத்தில் இருந்தது. அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை எங்களுடைய பாராட்டு தெரிவித்துள்ளது. வழக்குகள் திரும்ப